2007 ரிலீஸ் ஆன இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ மூவி. மார்வல் காமிக்ஸில் வர்ற கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் மெஃபிஸ்டோஃபில்ஸ்ன்ற ஒரு டீமன் கோஸ்ட் ரைடரை கான்ட்ராக்ட் ஆஃப் சாண்ட் வென்கான்ஸாவை எடுத்துகிட்டு வர அனுப்புது. இதை வச்சு பல ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அக்ரிமெண்ட்க்கு ரைடர் ஒத்துக்கலை. அந்த கான்ட்ராக்டோட எஸ்கேப் ஆகிடுறாரு. 1986 மெஃபிஸ்டோஃபில்ஸ் ஜானி பிளேஸ்ன்ற ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு சின்ன பையன்கிட்ட, நான் உங்கள் அப்பாவோட கேன்சரை குணப்படுத்துகிறேன், அதுக்கு பதிலாக நீ அந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு வந்து தரணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவுக்கு கேன்சர் குணமாகிடுது. பட் அவங்க அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஜானி இதை பற்றி மெஃபிஸ்டோஃபில்ஸ் கிட்ட கேட்டப்ப, என் சைடு நம்ம டீல் சரியாக முடிஞ்சிச்சு, நானும் உங்கள் அப்பா கேன்சரை குணப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு போயிடுது. சில வருஷம் கழித்து ஜானி ஒரு ஃபேமஸான பைக் ரைடராக இருக்காரு. நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இதனால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோவை டின்னருக்கு கூப்பிடுறாங்க. இந்த நாள் மெஃபிஸ்டோஃபில்ஸ் ஜானியோட சோலை எடுத்துக்கிட்டு அவரை நியூ கோஸ்ட் ரைடராக மாற்றிடுது. மெஃபிஸ்டோஃபில்ஸோட சன் பிளாக் ஹார்ட்டும் கூட 3 ஃபாலன் ஏஞ்சல்ஸும் எர்த்துக்கு வராங்க. 3 ஃபாலன் ஏஞ்சல்ஸும் எர்த், ஏர், வாட்டர்னு சக்தியோடு இருக்காங்க. இவங்களும் கான்ட்ராக்ட் ஆஃப் சாண்ட் வென்கான்ஸாவை தேடி தான் வராங்க. ஹீரோ இந்த 3 பேரோட சேர்த்து பிளாக் ஹார்ட்டையும் அழிச்சிட்டா கோஸ்ட் ரைடரோட சோலை எடுத்துட்டு உன்னோட சோலை திருப்பி கொடுத்துருவேன்னு மெஃபிஸ்டோஃபில்ஸ் ஹீரோ கிட்ட சொல்லுது. ஃபஸ்ட் டே கோஸ்ட் ரைடராக மாறின ஹீரோ அவரோட சக்தியை யூஸ் பண்ணி எர்த் ஏஞ்சலான கிரெஸில் அழிக்கிறாரு. அப்படி அழிச்சிட்டு மயக்கமாக இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு கேர்டேக்கர் அவரை ஒரு சேஃபான இடத்துல வச்சுருக்காரு. கோஸ்ட் ரைடரோட ஹிஸ்ட்ரியை கேர்டேக்கர் ஹீரோவுக்கு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ண போகிறாரு. அவர் தான் அந்த கோஸ்ட் ரைடர்னு உண்மையாக சொல்கிறாரு. இதை நம்பாமல் ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. சில சீன் கழித்து ஏர் ஏஞ்சல் அபிகோரை கொண்டுடுறாரு. ரெண்டு பேரை கொண்டுட்டதால் திரும்பவும் கேர்டேக்கர் கிட்டே வராரு. அந்த கேர்டேக்கர், நீ தான் பிளாக் ஹார்ட் அண்ட் ஈவில் ஏஞ்சல்ஸை கொல்லணும், ஏன்னா உனக்கு முன்னாடி இருந்த ரைடரை விட நீ தான் பவர்ஃபுல்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த ரைடர் யாருன்ற உண்மையும் சொல்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, அந்த கேர்டேக்கர் தான். பேர்லலாக ஹீரோயினை பிளாக் ஹார்ட் கடத்தி வச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டை தந்தால் தான் ஹீரோயினை விடுவேன்னு சொல்கிறாரு. இவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண போன ஹீரோ வாட்டர் ஏஞ்சல் வேலோவை அழிச்சிட்டு பிளாக் ஹார்ட்டை அழிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அது முடியலை. இப்போது கேர்டேக்கர் கிட்டே போன ஹீரோ அந்த கான்ட்ராக்டை வாங்கிக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட இருந்து ஒரு ஷார்ட் கன்னையும் வாங்கிட்டு வராரு. அந்த கான்ட்ராக்டை வில்லன்கிட்ட கொடுத்துடுறாரு ஹீரோ. அதை வச்சு ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை தனக்குள்ளே ஏற்றிக்கிறாரு வில்லன். கடைசியாக இந்த பிளாக் ஹார்ட்டை எப்படி அழித்தார், ஹீரோயினை எப்படி காப்பாற்றிட்டு மெஃபிஸ்டோஃபில்ஸ் கையில் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காமல் இருக்க அவன் என்ன பண்ணார், ஆனால் அந்த கேர்டேக்கருக்கும் கான்ட்ராக்ட்க்கும் என்ன ஆச்சுன்றது தான் இந்த மூவியோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாக் ஹார்ட் அண்ட் மெஃபிஸ்டோஃபில்ஸ் அழிக்கிற சீன்லாம் சூப்பராக இருக்கும். IMDb-லிருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் 5.2. இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு இதை ஷேர் பண்ணி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிடுங்க. மறுபடியும் சந்திப்போம். பை.